சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ காரணியில் வாழ்வதற்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். நாராயணாங்கி நளினேரதம் அக்ரியசூக்தி பாராயணே பிரவணம் அக்ரிம பண்டிதேட்யம் வீராதிமம் ரகுவரம் மதுராந்தகீயம் தீராஷ்ரிதாஹ மம ததோஸ்மி பது ப்ரவக்தா. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியிடம் மூன்று சிறப்புகள், பக்தி, சூக்தி, சிஷ்ய சமிருத்தி. மூன்றுமே தி 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 என்று முடிவதாலே முக்தி என்று கூட சொல்லலாம். முதலில் இருக்கிற பக்தியை பற்றி முதல் பதம் நாராயணாங்கி நளினேரதம். நாராயணனுடைய அங்கி நளினத்தில், அதாவது அடித்தாமரையில் ரதி கொண்டவர், அன்பு கொண்டவர். இது பக்தி பற்றி. இரண்டாவது சூக்தியாலே சிறப்பு, அக்ரிய சூக்தி பாராயண பிரவணம். உயர்ந்த சூக்திகள் இருக்கின்றனவே பூர்வாச்சாரிய சூக்திகள், வேத சூக்தி ஆரம்பித்து ராமானுஜ சூக்தி, தேசிக சூக்தி முதலிய சூக்திகளின் பாராயணத்தில் பிரவணராக இருந்தார், ஆர்வத்துடன் ஈடுபாடு கொண்டிருந்தார் அந்த சுவாமி என்பது இரண்டாவது. மூன்றாவது உத்தம பண்டிதேட்யம், அவர் பண்டிதர்களை தயாரித்தார், தன்னாலே வளர்க்கப்பட்ட உத்தம பண்டிதர்களாலே தொழப்படுதல் என்பது அவருக்கு மூன்றாவது சிறப்பு. அவர்கள் உத்தம பண்டிதர்கள், அவரை ஈடித்தார்கள், துதித்தார்கள். இத்தகைய மூன்று சிறப்புகள் கொண்ட அந்த சுவாமியை நம்ம என்னுடைய புத்தி அவலம்பமாக அவரை பற்றி கொண்டது. அதனாலே ததஹ அஸ்மி பது ப்ரவக்தா, நன்றாக பிரவச்சனம் பண்ணுகிற திறனும் அவருடைய பிரசாதத்தாலே அடியனுக்கு கிடைத்தபடியாலே பட்டு பிரவக்தாவாக ஆகிறேன். இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போல மூன்று சிறப்புகள். எல்லா பாதங்களிலும் இரண்டாவது எழுத்து ரா என்பது நாராயணம் பாராயணம் வீராதிமம் வீராஸ்ரிதா என்ற பதங்கள் பாத ஆரம்பங்களிலே சப்தாலங்காரம் பண்ணுகின்றன. பிரசித்தமான வசந்த திலகாவிரதத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகத்திலே. பிறகு இன்றைக்கு உபன்யாசத்துக்கு என்ன தலைப்போ அதை சூசிக்கும்படியாகவும் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அது எப்படி என்றால், நளினே என்ற பதம் பூ, தாமரை பூவை குறிக்கிறது. இன்றைய உபன்யாசத்திலும் அது வரப்போகிறது. பூமறையோன் என்ற இடத்திலே. பிறகு சூப்தி என்ற பதம் இங்கே இருக்கிறது. அது மறையோன் என்கிற சூப்தி பாராயண பிரவணம் என்பது பூமறையோன் பாராயணத்தில். சூப்தி என்கிற பதம் மறையையும் பாராயணம் என்கிற பதம் இருக்கிறபடியையும் காண்பிக்கிறது. இதிலே நாராயண பாராயண என்ற பதங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே. மும்மணி கோவையிலும்
பாராயணத்தில் பணியும இந்த நகர் நாராயணனார்க்கே நாம் என்று பாசுரம் அமைந்திருக்கிறது. அங்கே பதங்கள் உள்ளபடி இங்கேயும் இருப்பதாலும் பூமறையோன் பாராயணத்தில் என்ற இன்றைய மும்மணி கோவை வரியை சூச்சித்துக் கொண்டே இருக்கிறது இந்த ஸ்லோகம். அது தவிர என்கிற பதம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே, அதை ஜீஹி ஆஸ்ரிதா என்று வேண்டுமானாலும் பிரிக்கலாம், அல்லது தீர அஸ்ரிதா என்று வேண்டுமானாலும் பிரிக்கலாம். அடியேனுக்கு ஜீஹி ஆஸ்ரிதா, அவருடைய புத்திக்கு அஸ்ரிதா அதாவது கூர்மை உண்டு என்று ஒப்பிடக்கூடும்படியாகவும், தீரர்களாலே புத்தியால் சிறந்தவர்களாலே அவர் ஆஸ்ரிதர், ஏனென்றால் அவர் உத்தம பண்டிதேத்யர் என்று அர்த்தம் சொல்லும்படியாகவும், தீராஸ்ரிதா என்ற பதம், அவரும் தீராஸ்ரிதர் என் புத்தியும் தீராஸ்ரிதா என்று ஒப்பிடும்படி அமைந்ததாலே சிலேடையும் உண்டு. வழக்கம் போல இருக்கிற மூன்று காரணங்களாலே இந்த ஸ்லோகமானது அந்த சுவாமியை உகப்பிக்கும். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஸ்ததாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் என்று ஹயக்ரீவ வந்தனம். நாராயணனே பாராய் என்னை, சீராய் பேச்சை தாராய் அதனால், என்னுடைய பார்வை மூலமாக எனக்கு சீரான பேச்சை நீ தர வேண்டும். இது சுமாரான மொழிபெயர்ப்பு. இன்றைய தலைப்பு பூமறையோன் பாராயணத்தில் என்பது. இதிலே எட்டுக்கும் மேற்பட்ட கருத்துகள் புதைந்திருக்கின்றன. அவை எவை என்பதை முதலிலே பட்டியலாக பார்த்து விடுவோம். பிறகு ஒவ்வொரு கருத்தும் இந்த பூமறையோன் பாராயணத்தில் என்கிற பதங்களில் எப்படி கிடைக்கின்றன என்று பார்ப்போம். முதல் கருத்து, பிரம்மாவானவர் தாமரை பூவிலே அமர்ந்திருப்பார் என்பது. அவர் தாமரை பூக்காரர். இரண்டாம் கருத்து, பிரம்மா வேதங்களை ஓதிக்கொண்டே இருப்பார் என்பது. மூன்றாவது கருத்து, பிரம்மா என்ற பதத்துக்கே மறையோன் என்று அர்த்தம் கூட உண்டு என்பது. நாலாவது, வேதமே புஷ்பமாக ஆகும், அது பூமறை என்பது. ஐந்தாவது, வேதத்து வசனங்கள் புஷ்பிதங்கள் என்று கூட பிரசித்தம் என்பது. ஆறாவது, வேதத்துக்கு அழகும் ஒலிவும் அதிகமாக இருக்கின்றன என்று. ஏழாவது, பூமியிலே பிரம்மா பாராயணம் பண்ணினார் ஐந்தை என்ற ஊரிலே. எட்டாவது, மறையோர்களில் சிறந்தவன் பிரம்மா. இந்த எட்டையும் ஒவ்வொன்றாக இப்போது விளக்கும் பொழுது ஒன்பதாவதாக ஒரு கருத்தையும் கடைசியிலே வைப்போம். இப்பொழுது விளக்கங்களை ஆரம்பிப்போம். முதல் கருத்து, பூமறையோன் என்ற பதத்திலே இருக்கிற பூ என்ற பதத்தின் அர்த்தம். இங்கே தாமரை பூ என்ற அர்த்தம். பூ என்றாலே தாமரை பூதான். அகராதியில் கூட பூ என்பதற்கு ஒரு அர்த்தம் மலர் என்று பொதுவாக எழுதிவிட்டு, பிறகு இன்னொரு அர்த்தம் குறிப்பாக தாமரை மலருக்கு பூ என்று பெயர் என்று எழுதியிருக்கிறார்கள். பூ என்றால் தாமரை பூ, பூவன் என்றால் பிரம்மா. பூவன் என்பது கமல ஆசனம், அது பிரம்மா ஒருவரைத்தான் குறிக்கும். எல்லா ஊர்களிலும் கோயில்கள் இருந்தாலும் கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் என்று அர்த்தமாவது போலே இது.
சமுத்திரத்திலிருந்து எத்தனையோ தேவமுத்துகள் தோன்றினாலும் சமுத்திரகுமாரி என்றால் மகாலட்சுமி என்றே அர்த்தம் ஆவது போலே இது. ஆழ்வார்கள் 12 பேர் இருந்தாலும் ஆழ்வார் என்று மட்டும் சொன்னாலது நம்மாழ்வாரையே குறிப்பது போலே இது. பூ என்றால் தாமரை பூ என்ற அர்த்தம். சென்னை பல்கலைக்கழகத்தில் லெக்சிகான் கூட ஒப்புக்கொண்ட அர்த்தம். அது இன்னும் அதிகமாக கூட விளக்குகிறது இதற்கு பழம் தமிழர்களுடைய அங்கீகாரமும் உண்டு என்று. அதை காண்பிப்பதற்காக அது ஒரு மேற்கோள் காட்டுகிறது. பூ எனப்படுவது பொறிவாழ்பூவே என்று ஒரு பழமொழி, பழங்காலத்து மொழி. அதை மேற்கோளாக காட்டி பூ என்றால் தாமரை பூ என்று அர்த்தம் என்று கேள்வி. 4000 பூ மண்ணு மாது முதலிய பதங்களிலே பூ என்பதற்கு தாமரை பூ என்று அர்த்தம் வருகிறது. இங்கே பூமறையோன் என்றது தாமரை பூவில் இருக்கிற பிரம்மாவை. அவனுக்கு பூவன் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த காரணத்தினாலே. ஆழ்வாரும் கூட ஏரனை பூவனை பூமகள் தன்னை என்ற மசுரத்திலே ஏரன் என்று ரிஷப வாகனனாகிய சிவனையும் பூவன் என்று கமலாசனாகிய பிரம்மாவையும் பூமகள் என்று கமலா கமலாசனா ஆன பிராட்டியையும் குறிக்கிறார். அங்கே பகவத் விஷயத்திலே பிரம்மாவுக்கு பூவன் என்று பெயர் வந்ததற்கு காரணமும் சொல்லி இருக்கிறார்கள். பகவான் இருக்கிறானே பத்மநாபன், அவனுடைய நாபி கமலத்திலே தொப்பூவில் இருந்து தோன்றிய தாமரை பூவிலே அவன் பிரம்மா தோன்றியபடியாலே அவன் பூவன் ஆகிறான். பூவில் தோன்றியவன் பூவன் என்ற அர்த்தத்திலே பிற்கால இலக்கியங்களில் எல்லாம் கூட தாவரையாம் என்று சொல்லி நிறுத்திவிட்டால் அவன் பிரம்மாதான். உதாரணமாக தேவி சரோஜா சனதர்ம பத்னி என்று அழகிரி ஸ்தோத்திரத்திலே சரோஜா சனன் என்று சொன்னது யார்? யார் என்று சொல்லவில்லையே என்றால் சரோஜா சனன் என்று வெறுமை சொன்னாலே அது பிரம்மாதான். விசேஷ பதம் இங்கே காணும். எத்தனையோ பேர் தாமரையில் அமர்ந்திருக்க கூடும், அமர்ந்தும் இருக்கிறார்கள். வேறு யாராவதே சொல்ல வேண்டுமானால் நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்ட என்ற ஸ்லோகத்திலே தாமரை ஆசனத்திலே இருக்கிற நாராயணனை சொல்லும் பொழுது நாராயணன் என்கிற விசேஷ பதத்தையும் இட்டு சொன்னார் போலே பெயரையும் சேர்த்து சொன்னால்தான் புரியும் மற்றவர்களாயிருந்தார். சுந்தரீகே நிஷண்ணீச என்று இதே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே ஹயக்ரீவனை சொல்வதற்காக புண்டரீகே நிஷண்ணா என்று சொல்லிவிட்டு வாகதீசக என்ற விசேஷ பதத்தையும் விட்டு சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லாமல் கமலாசனன் என்று சொல்லி நிறுத்திவிட்டால் பூவன் என்றால் அது பிரம்மாவைத்தான் குறிக்கும். பூமறையோன் என்ற பதத்திலே பிரம்மாவை பூவன் என்று சொல்வதற்கு இரண்டு காரணங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் பூவிலே பிறந்தான். இரண்டு, அவன் பூவிலே அமர்ந்தான். பூ அவனுக்கு உற்பத்தி ஸ்தானம் தாமரை பூ. அவனுக்கு பூ என்பது வாசஸ்தானமும் கூட. பூவிலே பிறந்து பூவிலே அமர்ந்தபடியாலே அவன் பூவன், அவன் இங்கே பூமறையோன் என்னப்படுகிறான். பூ என்பது தாமரை பூ, அதில் தோன்றியதாலும் அதில் அமர்ந்து கொண்டிருப்பதாலும் பூவன் என்றால் நான்முகன், இங்கே பூமறையோன் என்று சொன்னவன் நான்முகன் என்று ஒரு கருத்தை இதுவரையில் புரிந்து கொண்டோம் நாம். அடுத்து இரண்டாவது கருத்து, இன்றைக்கு இது போல 9 கருத்துகள் புரிந்து கொள்ள வேண்டியவை இருக்கின்றன.
இரண்டாவது கருத்தி பிரம்மாவை மறையோன் என்று கூறுகிறார். இங்கே பூ மறையோன் என்று, மறையோன் என்று பிரம்மாவை சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு காரணம் அவர் சதா சர்வ காலமும் வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார், அதனாலே அவர்தான் வேதக்காரன் என்பது. இதற்கு பிரமாணங்கள் இத்திஹாச புராணங்களிலே இருக்கின்றன. அவருக்கு நான்கு முகங்கள் இருக்கின்றன. வேதங்களும் எண்ணிக்கையில் நாலாக இருக்கின்றன. ஒவ்வொரு முகத்தாலும் ஒவ்வொரு வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார் பிரம்மா. நாலு வேதங்களுக்கு பெயர்கள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று நாலு முகங்கள் இருக்கின்றனவே பிரம்மாவுக்கு. அவர்களுக்கு தனியாக பெயர்கள் இருக்கலாம். ஆனால் இப்பொழுதைக்கு கிழக்கு முகம், தெற்கு முகம், மேற்கு முகம், வடக்கு முகம் என்ற நாலு பெயர்கள் போதும். ஒவ்வொரு முகத்தாலும் ஒவ்வொரு வேதம் ஓதுகிறார். எந்த திக்கிலே எந்த வேதம் என்பதை கூட வேறு ஒரு பிரகரணத்திலே வேதம் விளக்குகிறது. ரிதம் பிராச்சி மஹதி திகுச்சதே தக்ஷிணாமாஹுர்யதுசாமபாரம் அதர்வநாமங்கிரம் பிரதீதி என்ற மாதிரி கிழக்கு பக்கத்திலே ரிக்வேதம், தெற்கு முகத்திலே யஜுர்வேதம், மேற்கு முகத்திலே அதர்வ வேதம், வடக்கு முகத்திலே சாம வேதம் என்று கூட சொல்லலாம். புராண ஸ்லோகம் எப்படி விளக்குகிறது? தேனாசௌ சதுரோ வேதானே சதுர்பிர்வதனைஃ ப்ரபுஹ சவ்யாஹ்ருதிகஸோங்கானி சதுர்ஹோத்ர விசக்ஷணம். நாலு நாலு என்று நாலு தடவை சதுரோ வேதாம் என்ற இடத்திலே நாலு வேதங்களை, சதுர்பிர் வதனைஹி என்ற இடத்திலே நாலு முகங்களாலே, வவ்யாகிருத்திக சோங்காரான் என்ற இடத்திலே மூணு வியாகிருத்தியும் ஒரு ஓங்காரமும், ஓம் பூர் பூவ புவஹா என்ற இடத்திலே நாலு பதங்கள். இந்த நாலு பதங்களும் வேதத்தின் முக்கியமான சாரமான பதங்கள். அந்த நாளையும் காட்டுகிறார். சதுர்ஹோத்ர விசக்ஷணஹா என்ற இடத்திலே இன்னொரு நாலு சதுர்ஹோத்திரங்கள் என்று அவற்றை அறிந்தவர் அந்த சொன்னா என்று. இப்படி நாலு இடத்திலே நாளை சொல்லி இந்த புராண ஸ்லோகம் பிரம்மாவுக்கு மறையோன் என்று பெயர் வந்ததற்கான காரணத்தை காண்பிக்கிறது. இதற்கு மேலும் ஒரு இலக்கிய நயம் உண்டு இந்த ஸ்லோகத்திலே. சதுரஹா என்ற பதத்திலே வேடிக்கை பண்ணிக்கொண்டே விளக்குகிறது இந்த கருத்தை. சதுரஹா என்பது முதல் வேற்றுமை சொல்லா இரண்டாம் வேற்றுமை சொல்லா எந்த விபக்தி என்று கேட்டால், இரண்டிலேயும் வரும். சதுரஹ சதுரவு சதுராஹ என்று சப்த பிரயோகம் பண்ணினால் சதுரா என்றால் முதல் வேற்றுமை, கெட்டிக்காரன் என்று அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை பதமாக கூட அது வரும். சத்து சது வேதான் என்று இங்கே கூட சதுரா நான்கான என்று அர்த்தம். பகுவச்சனம் இத்தியா விபக்தி. இங்கே எது தேனாசௌ சதுரோ வேதான் என்கிற இடத்திலே சதுரஹா என்று ஒரு பதம் இருக்கிறதே,
அது கெட்டிக்காரன் என்ற அர்த்தத்திலே முதல் வேற்றுமை பதமா, நான்கானா என்ற அர்த்தத்திலே இரண்டாம் வேற்றுமை பதமா என்று கேட்டால் அது பக்கத்தில் இருக்கிற பதத்தை வைத்துக் கொண்டு முடிவு பண்ணுவார்கள் வழக்கமாக. இங்கே அசௌ சதுரஹ சதுரோ வேதம் என்று இருக்கிறது. அசௌ சதுரஹ என்று அன்வயித்தால் அது முதல் வேற்றுமை பதம் இந்த கெட்டிக்காரன் இருக்கிறானே பிரம்மா என்று. சதுரோ வேதான் என்று அடுத்த பக்க பதத்தில் அன்வயித்தால் நாலு வேதங்களை என்ற அர்த்தம். அதனாலே சதுரஹ என்பதற்கு இரண்டு அர்த்தமும் பொருந்தும்படியாக அமைத்திருக்கிறார். அப்பொழுதும் இதுல ஏதாவது ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கெட்டிக்காரன் என்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதா, நான்கு எண்ணிக்கை கொண்ட என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்வதா என்பதை இந்த ஸ்லோகத்தின் வேறு பாகங்களிலிருந்து கிரகிக்க முடியுமா என்று தேடினால், இரண்டாம் பாதத்திலே சத்ருபிஹி என்று நாலு என்கிற எண்ணிக்கை சொன்னபடியாலும், முன்னே விளக்கினா போலே நாலு பாதங்கள் இந்த ஸ்லோகத்திலே நாலு பாதங்களிலே ஒவ்வொன்றிலேயும் நாலு என்கிற எண்ணிக்கையை காண்பித்திருக்கிறபடியாலும், சதுரஹா என்பதற்கு நாலானா என்ற அர்த்தமே புரியும் பொருந்தும் அதிகமாக என்று தோன்றுகிறது. ஆனால் அதே சமயத்திலே இந்த ஸ்லோகத்தின் முடிவு விசக்ஷணஹா என்று முடிகிறது. அவர் சதுரஹோத்திர விசக்ஷணஹா என்று பிரம்மாவாய் இருக்கிறவர் விசக்ஷணராக இருந்தார், கெட்டிக்காரராக இருந்தார் என்று இருப்பதை பார்க்கும் போது அசௌ சதுரஹா என்று முதல் பாதத்தில் சொன்னதை இதே ஸ்லோகமானது விசக்ஷணஹா என்று சொல்லி விளக்கினது போல இருக்கிறது. இதன்படி பார்த்தால் சதுரஹா என்பதற்கு சமர்த்தஹா என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. ஆக சதுரஹா என்ற பதத்திலே நாம் வேடிக்கையை இழந்துவிடக் கூடாது, கவனித்தே ஆக வேண்டும் என்று ஸ்லோகத்தினுடைய மற்ற பத சன்னிவேசமே தீர்மானித்திருப்பதாலே இந்த வேடிக்கையை மனதில் கொண்டு இங்கே சதுரனான சமர்த்தனான பிரம்மாவானவர் சதுரஹ ஆன நாலாய் ஆன வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார் என்பதை வேடிக்கையோடு சொன்னதாலே அந்த முனிவர் நமது மனதிலே ஆழமாக பதியும்படியாக சொல்லி இருக்கிறார்கள். சதுரரான பிரம்மா சதுர்வேதங்களை ஓதுகிறார் என்று அவருக்கு மறையோன் என்ற பெயர் வந்ததற்கான காரணம். மறையோன் என்றாலே பிரம்மா என்ற அர்த்தம் கிடைப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அவர் மறையை ஓதுவது மட்டும் காரணமில்லை, பிரம்மா எப்படிப்பட்டவர் என்று சொல்வதற்கு முதல் அடையாளமே கூட வேதத்தை கொண்டுதான். வால்மீகி ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே ராவண வதம் முடிந்து விட்டது, சீதையின் அக்னி பிரவேசமும் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு பிரம்மா அங்கே வருகிறார் யுத்த பூமிக்கு, அக்னி பிரவேச ஸ்தலத்துக்கு தேவதைகளுடன் கூட வருகிறார், வந்து ராமனிடம் பேசுகிறார், ராமனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்போது வாசகர்களாகிய நமக்கு கவியாகிற வால்மீகி அங்கு வந்திருக்கிற பிரம்மாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? பிரம்மா வந்திருக்கிறாரே, எந்த பிரம்மா, எப்படிப்பட்ட பிரம்மா என்று சொல்வதற்கு வால்மீகி ராமாயணத்தில் அவர் எழுதுகிறார், பிரம்மா பிரம்மவிதாம்பர என்கிறார். பிரம்ம என்று கடைசியிலே லகுவாக ஹ்ரஸ்வமாக வைத்தால் நபும்சக லிங்கமாக்கினால் பிரம்ம என்றால் அதற்கு வேதம் என்று அர்த்தம். பிரம்மா என்று நீட்டினால் இரண்டும் பிரம்மன் சப்தம்தான். பிரதமா விபக்தியிலே ஒன்று பிரம்ம, இன்னொன்று பிரம்மா, ஒன்று நபும்சகலிங்கம், இன்னொன்று புல்லிங்கம். புல்லிங்கத்தில் சொன்னால் அது மறையவன் என்ற அது பிரம்மாவை சொல்லும், நபும்சகலிங்கத்தில் சொன்னால் அது வேதத்தை சொல்லும். பிரம்மா பிரம்மவிதாம் வரஹ, வேதத்தை அறிந்தவர்களுக்குள் சிறந்தவரானவர் பிரம்மா என்று அர்த்தம். பிரம்மாவை சொல்லும் பொழுதே அவர் வேதவித் என்பதைத்தான் சொல்கிறார். வேதம் அறிந்தவர்களுள் தலையாயவரான நான்முகன் ராமனிடம் வந்து பேசினார் என்கிறார். ஆகையாலே
இங்கே மும்மணி கோவையிலே மறையோன் என்ற பதத்தாலே பிரம்மாவை குறித்தது தகும். அவர்தான் மறை அறிந்தவர்களில் சிறந்தவர். பிரம்மாவானவன் தான் தோன்றிய உடனே வேதங்களை கற்றான், காத்திருக்கவே இல்லை. உபனிஷத் கூறுகிறது, யோ பிரம்மணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ்ட பிரஹிணோதி தஸ்மை என்று. பரம்பொருள் இருக்கிறானே பரமாத்மா, அவன் பூர்வம் முதல் காரியமாக ஜெகத் சிருஷ்டிக்காக பிரம்மாணம் விததாதி, பிரம்மா என்பவரை சிருஷ்டிக்கிறார். அவருடைய நாகரீக மலத்தில் சிருஷ்டிக்கிறார் என்று புராணங்கள் விளக்குகின்றன. சிருஷ்டித்த உடனே அடுத்த காரியம் என்ன? வேதாம்ஷ்ட பிரஹிணோதி தஸ்மை. அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மாவுக்கு வேதங்களை அனுப்புகிறார், அதாவது வேத உபதேசம் பண்ணுகிறார். பிரம்மா பிறந்தவுடனே வேதோபதேசத்தை கேட்கிறார். பிரம்மா பூவனான அடுத்த க்ஷணமே மறையோனானான் என்று சொல்லலாம். இங்கே பூ மறையோன் என்பதை பூவன் மறையவன் என்று இரண்டாக பிரித்தார். பூவன் ஆனது உற்பத்தி காலத்திலே, மறையவன் ஆனது அதற்கடுத்த காலத்திலேயே. சமணன் தரமே, அதனாலே அவன் பூ மறையோன் என்று சேர்த்து சொல்வது தகும். இங்கு மறையோன் என்பது படைப்பு கடவுளை குறிக்கிறது என்பதற்கு மூன்று காரணங்களை கேட்டோம். அவன் எப்போதும் மறை ஓடுபவன் என்று ஒன்று, அவன் முதன் முதலாக மறை கற்றவன் என்று இரண்டு, அவன் மறை அறிந்தவர்களுள் தலையாயவன் என்று மூன்று. ஒன்று புராணத்திலே, ஒன்று உபனிஷத்திலே, ஒன்று ராமாயணத்திலே இத்திகாசத்தில். மூன்று நூல்களிலிருந்து மூன்று காரணங்களை புரிந்து கொண்டோம் அவன் ஏன் பூ மறையோன் என்பதற்கு. இவ்வளவு காரணங்களும் பொருந்துகின்றன. அவன் பூவன் என்று ஆவதற்கு இரண்டு காரணங்கள் கேட்டோம், அவன் மறையோன் என்று ஆவதற்கு மூன்று காரணங்கள் கேட்டோம். இத்தனை காரணங்களாலும் அவன் பூ மறையோன் ஆகிறான். இதுவரை பூ மறையோன் என்பதற்கு ஐந்து காரணங்களை சொல்லி இரண்டு அர்த்தங்களை புரிந்து கொண்டோம். அடுத்ததாக மூன்றாவது கருத்து மிக லகுவானது. ஏற்கனவே சொன்னதை லேசாக விளக்கினால் போதும், பதத்திலேயே கவனிக்கலாம் அவன் மறையோன் என்பதை என்பது. வேதம் என்பது பிரம்ம, பிரம்மா என்பவன் படைப்பு கடவுள். பிரம்மா ஆண்டாலாக்குவது ஒன்றுதான் அதிகம், பிரம்மா என்பது பிரம்மா என்றாவதற்கு. அதையே தமிழ் படுத்தினால் வேதம் என்பது மறை, பிரம்மா என்பவன் மறையோன் என்று ஆண்பால் விகுதியை சேர்த்து மறையோன் என்ற பதத்துக்கே பிரம்மா என்று அர்த்தம் சொல்லிவிடலாம் போல இருக்கிறது. அவன் பெயரே மறையின் பெயரிலே ஆண்பால் விகுதி சேர்த்து கிடைப்பது என்பது. அடுத்ததாக நாலாவது கருத்து, வேதமே பூமறை என்பது. இதுவரையிலே பூ மறை என்ற இரண்டையும் பிரம்மாவோடு சம்பந்தப்படுத்தினோம், பூவும் மறையும் அவனோடு சம்பந்தம் என்று. இப்பொழுது பூவுக்கும் மறைக்குமே சம்பந்தம் போடுகிறோம். வேதம் என்பதே பூ மறை. மறை என்றால் வேதம், வேதம் என்பது எப்படி புஷ்ப வேதமாகும் என்று கேட்டால் அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு. மும்மணிக்கோவையிலே இதற்கு முன் பாசுரத்திலேயும் இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலேயும் பூமறை என்றார். பூமறை காட்டும் துணிந்து பூமறையே, பூமறையின் உள்ளம் துளங்கா துணிவு தரும் என்று பூமறை என்று இரண்டு தடவை சொன்னார். அதே மறையை இப்போது பூமறை என்கிறார். ஆமா, வேதத்தை பூமறை என்றும் பூமறை என்றும் இரண்டு விதமாக சொல்லியிருக்கிறார். இனிமே நயத்துக்காக சொல்வதானால் அது பூமறை என்றும் பூமறை என்றும் பூமறை என்றும் மூன்று விதமாக கூட சொல்லலாம். பூமறை என்றால் பரிசுத்தமான வேதம், பூமறை என்றால் புஷ்பமாகிற வேதம்,
ஊமரை என்றால் சந்திரன் போன்ற வேதம். இதிலே இப்போது சொல்வது புஷ்பமாகிற வேதம் என்பது. வேதம் எப்படி புஷ்பமாகும் என்றால், நிறைய பேர் முதலிலே வேதத்தை புஷ்பம் என்று சொல்கிறார்கள். மந்திர புஷ்பம் என்று வழக்கால் இருக்கிறது. வேத மந்திரங்களை புஷ்பமாக எல்லாம் சொல்லுகிறோம். மலர் கொண்டு உன பாதம் நன்னானாள் என்கிற வரியிலே மூன்று வகை வேதங்களையும், இருக்கு, எஜுசு, சாமம் என்று மூன்று வகையாக இருக்கிற நாலு வேதங்களையும் நான் மலர் என்கிறார். நாள் வேதமானது நாள் மலராகிறது. நாள் மலர் என்றால் புத்தம் புதிய புஷ்பங்களாக அவர் உருவகித்திருக்கிறார். வேதங்கள் மிகப்பகையவை, ஆனால் இந்த புஷ்பங்கள் மிக புத்தம் புதிதானவை, இரண்டும் சமம் என்கிறார். வேதங்களை, வேத மந்திரங்களை புஷ்பங்கள் என்று நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். யோசிக்கிறோம், ஏன் இவற்றை புஷ்பங்கள் என்கிறார்கள் பெரியோர்கள்? கோதாஸ்துதியிலே ஒரு ஸ்லோகம், அர்த்தியம் சமர்த்திய நிஜமை நிகம பிரசூனை என்று. இந்த ஸ்லோகத்திலே வேதங்களை புஷ்பங்கள் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை அடக்கி வைத்திருக்கிறார் தேசிகர். புஷ்பங்களாலே அர்த்தனை பண்ணுவது போல வேதங்களாலும் நாம் அர்த்தனை பண்ணுகிறோம். பெருமாளுக்கு நித்தியப்படி திருவாராதனத்திலே அர்த்தனை பண்ணும் பொழுது கூட புஷ்பங்களாலும் வேதங்களாலும் சேர்த்துத்தான் அர்ச்சனை பண்ணுகிறோம். அதனாலே அர்ச்சனைக்கு சாதனமாகிறது என்பது புஷ்பங்களுக்கும் வேதங்களுக்கும் ஒரு ஒப்புமையை கொடுக்கிறது. பூக்களாலே அர்ச்சனை பண்ணும் போதும் வேதத்தாலே அர்ச்சனை பண்ணுகிறோம். அதனாலே பூமறை என்று வேதத்தையே சொல்லிவிடலாம். இது ஒரு காரணம். வேறொரு காரணமும் சொல்லுகிறார்கள். பூ என்றாலே அதற்கு முக்கியமான குணம் நல்ல வாசனை என்பது. வேதத்துக்கும் வாசனை நன்றாயிருக்கும் என்று ஒரு உபச்சார வழக்கு. இது பாகவதத்திலேயே இருக்கிறது. அடிக்கடி தேசிகன் இதை கையாளுவார். இதனாலும் பூமறை என்பது பொருந்துகிறது. வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதவாம் மௌலி சேவ்யம் என்கிற பகவத்யான சோபான ஸ்லோகத்திலே பெருமாளுடைய திருவடி, அங்கே பிரம்மா வந்திருக்கிறாரே சேவிப்பதற்கு, அந்த பெருமாளுடைய திருவடி சுத்தி பரிமளமாக இருக்கிறது என்கிறார். வேதத்தின் வாசனையை கொண்டிருக்கிறது. வேதாதீதம் இல்ல, வேலாதீதம், கரை கடந்த வாசனை, அதிகமான வாசனை அந்த திருவடிகளில் இருக்கிற வாசனை, வேதத்தின் வாசனை. வேதஸ் வந்திருக்கிறார் அங்கே. வேதத்து வாசனையை எடுத்துக்கொண்டு வேதா என்கிற பிரம்மா அங்கே வந்திருக்கிறார் என்கிறார். வேதத்துக்கு வாசனையை சொன்னதனாலே புஷ்பமான வேதம் என்று சொன்னதாகிறது. அது பாதாம் போஜம். இதே தோற்றத்திலேயே அதை பாதாம் போஜம் என்கிறார். அந்த பாத தாமரைக்கு வாசனை மட்டும் தாமரை பூவிலிருந்து மட்டும் வந்ததாக சொல்லாமல் வேதத்திலிருந்தும் வந்ததாக இந்த பகவத் தியான சோபான ஸ்லோகம் வர்ணிக்கிறது. வேதம் அம்போஜம் வேதஸ் என்ற மூன்றும் இங்கேயும் சேர்ந்து விட்டது. இந்த ஸ்லோகத்திலேயும் பூ மறை யோன் என்கிற இடத்திலே எந்த மூன்றை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, தாமரை பூ, வேதம், பிரம்மா என்று அந்த மூன்றும் சேர்ந்து
சேலாதீதா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலேயும் வந்திருக்கின்றன. இன்னொரு இடத்திலே அம்னாய கந்தி ருதித ஸ்புரிதா தரோஷம் என்கிற கோபால விம்சதி ஸ்லோகத்திலே ஆம்னாய கந்தி என்று ஒரு பதம் இருக்கிறது. ஆம்னாயம் என்றால் வேதம், கந்தம் என்றால் வாசனை, கந்தி என்றால் வாசனை கொண்டது. வேத வாசனை கொண்டதாம் கிருஷ்ணனுடைய பாலகிருஷ்ணனுடைய குழந்தையுடைய வாய். வேதத்துக்கு வாசனையை சொன்ன இடங்கள் நிறைய என்று காண்பிப்பதற்காக. இன்னொரு இடத்திலும் சுரபி என்று பாதுகா சகஸ்திரத்திலே ஆதிக்கையிலே வேதங்கள் வந்து தங்கி இருக்குமாம். ஏனென்றால் வேதங்களுக்கு ஸ்தானம் பெருமாளுடைய திருவடி. அதனாலே அந்த பாதுகைக்கு வாகனை அதிகமாக போய்விடுமாம். மூன்று இடங்கள் பார்ப்போம் வேதத்துக்கு வாசனை சொல்கிற இடம். ஒரு இடத்திலே ஸ்ருதி பரிமளம், இன்னொரு இடத்திலே ஆம்னாய கந்தம், மூணாவது இடத்திலே நிகமை சுரபி. என்ன கவனிக்கிறோம், இவர் கவி சிம்மமாக இருக்கிறபடியாலே வெவ்வேறு பதங்களை இடுகிறார் என்று. வேதம் என்று சொல்வதற்கு ஒரு இடத்திலே ஸ்ருதி என்கிறார், இரண்டாவது இடத்திலே ஆம்னாயம் என்கிறார், மூன்றாவது இடத்திலே நிகமம் என்கிறார். வாசனை என்ற பதத்தை சொல்வதற்கு ஒரு இடத்திலே பரிமளம் என்கிறார், இரண்டாவது இடத்திலே கந்தம் என்கிறார், மூன்றாவது இடத்திலே சௌரபியம் என்கிறார். மூன்று வெவ்வேறு ஸ்தோத்திரங்களிலே மூன்றிலும் வேதம் என்பதற்கு வெவ்வேறு பதங்கள், வாசனை என்பதற்கும் வெவ்வேறு பத்தியாக பதங்கள். ஆனால் ஒரே கருத்து, வேதம் என்பது புஷ்பம் போலே வாசனை வீசும் என்று. இதனாலும் இங்கே பூ மறை என்று சொன்னது சரியாயிற்று. பூ போல இருக்கிற மறை. திருவாய் மொழியிலே மறையாயனால் வேதத்து உள் நின்ற மலர் சுடரே என்று ஒரு வரி இருக்கிறது. அதிலே வேதத்தை மலராகவும் அதன் உள் நின்ற பகவானை சுடராகவும் ஆழ்வார் உருவகிக்கிறார். பகவான் வேதத்துக்கு உள்ளே இருக்கிறார். எது போல என்றால் புஷ்பத்துக்குள்ளே ஒரு ஜோதி வந்தார் போலே. அதனாலே பூமறை என்பது இன்னும் வலுத்த கருத்தானது. இப்பொழுது ஆழ்வார் வெளியிட்ட கருத்துக்கு வலிமை அதிகம் அல்லவா? ஆகையாலே பூமறை என்பதற்கு நம்முடைய நாலாவது கருத்து புஷ்பமாக இருக்கிற மறை வேதம் என்று. அடுத்து ஐந்தாவது கருத்து பூமறை என்றால் பூத்த மறை. யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் வாசம் என்று பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம். அதிலே வேதத்தில் இருக்கிற வாக்கு இருக்கிறது, அது புஷ்பிதாம் வாசம், புஷ்பித்த வாக்கு என்று அங்கே சொல்லியிருக்கிறார். வேதத்திலே பல வகையான வசனங்கள் இருக்கின்றன. அதிலே ஸ்வர்காதி சாதனங்களை கூறுகிற வார்த்தைகள் கர்ம காண்டத்திலே இருப்பவை புஷ்பிதங்களாம். ஆனால் உபனிஷத்து முதலியவற்றிலே மோட்ச சாதனத்தை கூறுகிற வார்த்தைகள் பலிதங்களாம். புஷ்பிதம் என்று ஒரு பகுதி, பலிதம் என்று ஒரு பகுதி. இங்கே பிரம்மாவை பூ மறையோன் என்று சொல்லும் பொழுது பூத்த மறை என்று ஒரு பகுதி இருக்கிறது, பழுத்த மறை என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. அதிலே பூத்த மறையைத்தான் பிரம்மா தேர்ந்தெடுத்தார் என்று பிரம்மாவுக்கு கூட ஒரு குறை உண்டு என்கிறார். அவரும் காமிய பலன்களை நாடித்தானே பிரம்மா ஆனார். ஜாபத்ய பிரபிருதி விபவம் அவருக்கு விபவம் இருக்கிறது. வாஸ்தவம் தான் பிரம்மாவுக்கு, அவருக்கு இருக்கிற விபவத்துக்கு பிராஜாபத்யம் பிரம்மாவினுடைய விபவம் என்று பெயர் இருக்கிறது. அது அதிகமான விபவம் தான், நல்ல ஐஸ்வர்யம் தான். இருந்தாலும் கூட பிரேக்ஷ்ய பரியாய துக்கம், அதிலேயும் துக்கம் கலந்திருக்கிறது. அதனாலே பிரம்மாவுக்கு கூட ஒரு குறை இருக்கிறது.
வேதத்திலே பூமறை பழமறைன்னு ரெண்டு பகுதி இருக்கான். மறையில் இரண்டு பகுதிகள் உண்டாம், பூமறை பழமறை என்று. காய்க்காமல் பழிக்காமல் பூவோடு நின்று விடுபவை பூமறைகள். அதாவது இம்மை பயன்களையும் பிரகிருதி மண்டலத்துக்கு உள்பட்ட பயன்களையும் சுவர்கலோகம் ஆதித்ய லோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகரலோகம் என்றெல்லாம் அந்த பயன்களை எல்லாம் அளிக்கும் பகுதிகள் புஷ்பிதமான வாக்கு பூமறைகள். இவற்றிலே வல்லவன் பிரம்மன் இந்த லோகத்திலே மிக இந்த லோகங்களுக்குள்ளே பூமறை கூறும் லோகங்களுக்குள்ளே உயர்ந்ததான சத்திய லோகத்திலே இருப்பவர். அதனாலே பிரம்மாவானவன் பூமறையோன் என்று. அதற்கு மாறாக நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பழமறையோர்கள். பூவுக்கும் பழத்துக்கும் வித்தியாசம். இவர்கள் முமுட்சுக்கள், மோட்சத்தை நாடுபவர்கள், உயர்ந்த புருஷார்த்தம் மோட்சம். அதற்கான வேத பகுதி பழம் கொடுக்கும் வேதம், அதற்கு முற்பட்ட வேத பகுதி பூ கொடுக்கும் வேதம். பிரம்மா பூமறையோர், முமுட்சுக்கள் எல்லாம் பழமறையோர்கள். வால்மீகி ராமாயணத்திலே பூ கொடுப்பது பழம் கொடுப்பது என்பதை பற்றி பரதம் சித்திரக்கூட மலையிலே ஒரு விளக்கம் தருகிறார். அந்த விளக்கம் என்னவென்றால், மரங்களிலே இரண்டு வகை உண்டு. என்று சில மரங்கள் தாழ்வான மரங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் அந்த மரத்தை நட்டதனாலே வளர்க்கப்படுகின்றன, காய் பழங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. ஆனால் துரதிருஷ்டவசமாக புஷ்பிப்பதோடு நின்று விடுகின்றன காய் பழங்களை தராமல். அதுபோல ராமன் என்கிற வளர்க்கப்பட்ட மரமானது தசரதனுடைய அரண்மனையிலே புத்திர காமேஷ்டியில் பாயச பிரதானம் பாயச ஸ்வீகரணம் மூலமாக பிறந்த ராமன் என்பது அந்த மற்ற மரங்களிடம் நடுகிற மரங்களிடம் பூவை மட்டும் எதிர்பார்க்காமல் பழங்களையும் எதிர்பார்ப்பது போல இந்த ராமன் ராஜாவாக வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரம் பூப்பதோடு நின்று விடுவது போலே ராமன் காட்டுக்கு வந்து விடலாமா என்று கேட்கிறான் பரதன். நமக்கு இங்கே வேண்டியது பூமரங்கள் பழமரங்கள் என்று விதங்கள் இருப்பது போலே பூமறை பழமறை என்று வேதத்திலும் இரண்டு விதங்கள் இருக்கின்றன. பூமறை என்பது வேதத்தின் கர்ம காண்டம், பழமறை என்பது வேதத்தின் பிரம்ம காண்டம். பூமறையோ என்பது பிரம்மா சதுர்முகன். அடுத்ததாக ஆறாவது கருத்து பூமறை என்பதற்கு. பூ என்றால் அழகு என்றும் பொலிவு என்றும் அர்த்தங்கள் இருக்கின்றன. புஷ்பம் என்பது பிரசித்தமான அர்த்தம், ஆனால் வேறு அர்த்தங்களும் உண்டு. பூமறை என்றால் அழகான பொலிகின்ற வேதம் என்று அர்த்தம். வேதம் அழகானது என்றும் அதனாலே பொலிவு உண்டாகும் என்றும் ஆழ்வார்கள் அடிக்கடி கூறுவார்கள். ஆகையாலே ஆழ்வார்களை பின்பற்றுகிற தேசிகனும் கும்மணி கோவிலே வேதத்தை பூமறை என்கிறார். இதோ சில ஆழ்வார் பாசுரங்கள். இருவில் பொலிமறை வாணர் என்று ஒன்று. இரு கொடுநீர் சங்கில் கொண்டிட்டு எழில் மறையோர் வந்து நின்றார் என்று எழில் மறை என்று ஒரு பாசுரம்.
எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்து எயில் விளங்கு மறையும். இங்கே எயில் மறை விளங்கு மறை என்று இரண்டு விசேஷணங்களுடன் ஒரு பாசுரம். இமையோர் திசை பயகில் வேதமின்றி மறைய என்ற எயில் வேதம் என்று வேதத்துக்கு அழகு என்பது அடைமொழியாயிற்று. இலங்கிய நான் மறை என்றெல்லாம் எத்தனையோ ஆழ்வார் பாசுரங்களிலே வேதத்துக்கு அழகையும் பொலிவையும் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வரிகளிலே பொலிமறை விளங்கு மறை இலங்கிய மறை என்ற மூன்று அடைமொழிகளிலே பொலி விளங்கு இலங்கிய என்பவை தெரிவிக்கும் கருத்து ஒன்று. இன்னொரு கருத்து இதே வரிகளிலே எழில் மறை எழில் வேதம் எழில் விளங்கு மறை என்று மூன்று தடவையும் எழில் என்ற ஒரே பதத்தால் தெரிவித்த கருத்து வேறு. முதல் கருத்து பொலிவு, இரண்டாவது கருத்து அழகு. இந்த பொலிவு அழகு என்ற இரண்டுமே பூமறை என்ற பதத்திலே பூ என்ற அடைமொழியிலே நேரடியாக கிடைக்கும். நேரடியாக என்றால் பூ என்றால் மலர் என்று அர்த்தம் கொள்ளாமல் பூ என்ற சொல்லின் நேரடி அர்த்தமாகவே பொலிவும் அழகும் கிடைப்பதாக அறிஞர்களுடைய கருத்து. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அழகு பொலிவு என்ற இரண்டும் கண்ணால் கூடிய கண்ணாலே பார்க்கக்கூடிய வஸ்துக்குத்தானே பொருந்தும், சப்த ரூபமாக இருக்கிறதே ஒலி வடிவமான வேதம், அதை அழகு வேதம் பொலிமறை என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடுகிறார்களே, அவர்களுடைய கருத்து என்னவாயிருக்கும் என்று. வேதத்திலே அடிக்கடி பிரம்மவர்க்க என்று ஒரு வேத பொலிவு பேசப்படும். வேதம் கற்றவர்களுக்கெல்லாம் முகப்பொலிவு அதிகமாகி விடுமா? வேதத்தின் பொருளாக பரம்பொருளை புரிந்து கொண்டவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு அது இன்னும் கூட அதிகமாக போய்விடுமா? அந்த பிரம்மவர்க்க என்பது பிரம்மவர்க்கஸ் என்கிற பதத்திலே பிரம்மா என்கிற பதத்துக்கு வேதம் என்றும் அர்த்தம் பரமாத்மா என்றும் அர்த்தம். வேதத்தினாலேயும் வர்க்கஸ் அதிகமாகும், பரமாத்மாவினாலேயும் வர்க்கஸ் அதிகமாகும். இந்த பொலிவு சிலருடைய கண்களுக்கு கூட பொதுமாகக்கூடிய அளவுக்கு இருக்குமா? அப்பாலே தெரிஞ்சுவிடும். இது ஒவ்வொரு கதைகளிலே வரும். ரெண்டா பையா என்ன இன்றைக்கு நீ ரொம்ப அதிக முகப்பொலிவோடு இருக்கிறாயே, ஏதாவது நீ வேதாந்த விஷயங்களை கற்றுக்கொண்டாயா என்ன என்று தன்னுடைய பையனை அப்பா கேட்கிறார். ஒரு உபநிஷத்திலே சில உபனிஷத் கதைகள் பிரம்மவர்த்தத்தை பற்றி நிறையவே பேசுகின்றன. அதனாலே பூமறை என்பதற்கு இந்த ஆறாவது அர்த்தம் கூட முக்கியமான அர்த்தம்தான். பொலிவு மறை பொலிவு தருகிற மறை அழகு தருகிற வேதம் என்று. அடுத்தபடியாக ஏழாவது அர்த்தம் பூமறை என்பதற்கு. பூ என்றால் பூமி, பூஹு என்ற வடமொழி பதம் இதே அர்த்தத்திலே. பூ என்று உச்சாரணத்தில் வேணுமானால் வித்தியாசத்தை காண்பிக்கலாம். பூமங்கை என்று பூதேவியை குறிக்கும் சொல் பிரபந்தத்திலேயும் இருக்கிறது. பூமறையோன் என்றால் பூமிக்கு வந்த தேவியனான பிரம்மா என்று அர்த்தம். சத்யலோகத்து பிரம்மாவுக்கு இல்லாத ஒரு பாக்யம் இந்த பூமிக்கு வந்த பிரம்மாவுக்கு ஏற்பட்டதான். இருவரும் ஒரே ஒருவர் தான், ஒரே பிரம்மா தான் சத்யலோகத்திலும் இருக்கிறார், அதே பிரம்மா தான் ஒரு சமயம் பூலோகத்துக்கும் வந்தார். இருவரும் ஒருவரே ஆனாலும் காலபேதத்தாலே ஒருவரை பூமி பிரம்மா என்றும் ஒருவரை சத்யலோகத்து பிரம்மா என்றும் நமக்கு அர்த்தம் புரிவதற்காக பிரித்து வைத்துக் கொள்வோம். பூமி பிரம்மாவுக்கு மட்டுமே திருவகீந்திரபுரம் என்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் தேவநாதன் என்கிற பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைத்தது. அதனாலே அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம் இருக்கிறது, திருவகீந்திரபுரத்தினுடைய க்ஷேத்திர மகாத்மியம். அதிலே ஒரு கதை சொல்கிறார்கள். அந்த கதையிலே ஆரம்ப பகுதியை மட்டும் இன்றைக்கு கேட்போம். ஒரு சமயம் தன்னுடைய ஹம்ச வாகனத்தின் மேலே ஏறி பறந்து வந்தாராம் பிரம்மா பூலோகத்துக்கு. பூலோகத்திலே எத்தனையோ இடங்கள் இருக்கும் பொழுது சௌகந்திய வனம் என்று ஒரு மனம் கமழும் காட்டுக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்தார், பூந்தோட்டத்துக்கு வந்தார். இரண்டு அர்த்தங்களாலேயும் பூமறையோன் ஆனார். பூமிக்கு வந்த மறையோன், பூந்தோட்டத்துக்கு வந்த மறையோன், பூமறையோன். அந்த பூமறையோன் அங்கே இருக்கும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்டது.
அந்த அசரீரி வாக்கு அந்த பிரம்மாவிடம் என்ன சொல்லிற்று என்றால், பிரம்மாவே இதற்கு முன் கல்ப காலங்களிலே வேறு வேறு பேர் பிரம்மாவாக இருந்தார்களே, அவர்களெல்லாம் கூட பூலோகத்துக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தார்கள், சௌகந்திய வனத்துக்கு. இங்கே வந்து பாராயணம் பண்ணினார்கள், தபஸ் பண்ணினார்கள். அவர்களுக்கு தேவநாதன் தெய்வ நாயகன் என்கிற பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைத்தது. அதுபோல இப்பொழுதைய பிரம்மாவான நீயும் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் பாக்ய விசேஷத்தாலே, இங்கே நீர் பாராயணம் பண்ணும் என்று அசரீரி வாக்கு சொல்லிது. அந்த அசரீரி வாக்கின் மூலமாக அவருக்கு ஐந்தை நகரிலே பாராயணம் பண்ணுகிற பாக்கியம் கிடைத்தது. அதனால்தான் மும்மணி கோவையிலே தேசிகன் பூமரையோன் பாராயணத்தில் பணியுமைந்த நகர் என்கிறார். இந்த கதைக்கு மீதி பகுதி கூட இருக்கிறது, அது அடுத்த வாரம் பாராயணத்தில் பணியுமைந்த நகர் என்ற வரிக்கு முழு அர்த்தம் சொல்லும் பொழுது கேட்கப் போகிறோம். இப்போது பூமரையோன் என்பதற்கு இந்த அர்த்தமும் சொல்ல வேண்டும், பூமிக்கு வந்த பிரம்மா என்கிற அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்பதற்கு கதையில் இதுவரை மட்டுமே போதும். பூமரையோன் என்பதற்கு இதுவரை ஏழு கருத்துகளை கேட்டோம், இப்போ இது எட்டாவது கருத்து. ஆழ்வார்கள் ஒரு முகமாக நான் முகனே மறையோரில் சிறந்தவன் என்பதை பலமுகமாக சொல்கிறார்கள். வேடிக்கையாக போட்டிருக்கிறேன், அவன் நான் முகன். ஆழ்வார்கள் ஒரு முகமாகவும் பலமுகமாகவும் சொல்கிறார்கள் என்று விரோதம் இல்லை. ஒரு முகமாக சொல்கிறார்கள் என்றால் ஏக கண்டமாக அபிப்பிராய பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒரே கருத்தையே சொல்கிறார்கள் என்று அர்த்தம். அதை பலமுகமாக சொல்கிறார்கள் என்றால் பல ரீதிகளில் பல பல விதங்களில் தங்களது ஏதோவித்த கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்று அர்த்தம். நான் முகன் பற்றி ஒரு முகமாகவும் பலமுகமாகவும் சொன்ன அந்த கருத்து என்னவென்றால், மறையோன் என்ற பதம் வேதக்காரன் என்று அர்த்தம் கொள்கிற பதம் விசேஷ நிர்தேசம் இல்லாமலே, அதாவது எவனை இங்கே வேதியன் என்று சொல்கிறார் என்று சொல்லாமல் மறையோன் என்று மட்டும் சொல்லி நிறுத்திவிட்டால் அவன் நான்முகன்தான், பிரம்மாதான், அவன்தான் முதல் வேதியன் என்பதை குறிப்பதற்கான காரணத்தை நமக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த ஆழ்வார்கள். அவர்களுடைய பாசுரங்களை சிலவற்றை கேட்போம், இப்பொழுது நமக்கும் புரியும். உயர்ந்த மறையவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பிரம்மா போன்றவர்கள், அயன் அயன் அஜன் என்றால் பிரம்மா, அயன் போன்றவர்கள் என்று புரிய வைப்பார்கள் நமக்கு இந்த ஆழ்வார்கள். உயர்ந்த மறையவர்களுக்கு உதாரண புருஷன் ஆகிறவன் அந்த அயன் என்கிற பிரம்மா, அதனாலே மறையோன் என்பது அவன்தான் என்று மிகு பெருஞ்செல்வத்தெழில் விளங்கு மறையோ ஏழிசையும் கேள்விகளும் இயன்ற பெருங்குணத்தோர் அன்றுலகம் படைத்தவனை அணை அவர்கள் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்குமடமெஞ்சே. பெரிய திருமொழிகளே மூன்றாம் பத்தில் என்ன அர்த்தம்? அந்த ஊர் இருக்கிறதே அரிமேய விண்ணகரம் என்பது நாங்கூர் அரிமேய விண்ணகரம் என்று பெயர். அந்த ஊரிலே பிராமண சமிருத்தி அதிகம், வைதிக சமிருத்தி அதிகம். அங்கே எப்படிப்பட்ட பிராமணர்கள் இருந்தார்கள் என்றால், என்றும் மிகு பெரும் செல்வத்து எழில் விளங்கு மறையோர் மிகப்பெரிய செல்வமும் அழகும் கொண்டு அதனாலே விளங்குகிற வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்தை தங்களுடைய செல்வமாகவும் தங்களுடைய அழகாகவும் கொண்டவர்கள் ஏழிசையும் கேள்விகளும் இயன்ற அவர்கள், ஏழிசை இருக்கிறதே சங்கீதம் அதிலேயும் வந்தவர்களாக இருந்தார்கள்.
ஏனென்றால் சாமவேதத்துக்கு சப்தஸ்வரங்களும் உண்டு, கேள்விகளும் ஸ்ருதிகள் அவற்றையெல்லாம் அறிந்திருந்தார்கள் என்ற பெரும் குணத்தோர். அதற்கு மேலே அவர்கள் ஆத்ம குணங்கள் அதிகமாக கொண்டிருந்தார்கள். அவர்களாலே அந்த ஊருக்கு பெருமை என்று சொல்லி அதோடு நிறுத்தாமல் அவர்கள் யார் போல் இருந்தார்கள் தெரியுமா என்று சொல்லி, அன்று உலகம் படைத்தவனையவர்கள் என்கிறார் இந்த திருமங்கை ஆழ்வார். அன்று ஆரம்ப காலத்திலே உலகம் படைத்தானே ஒருவன் பிரம்மா, சதுர்முகம் பிரம்மா, அவனை அணையவர்கள், அவனை போன்றவர்கள் இந்த பிராமணர்கள் என்றார். சதுர்முகம் பிரம்மாவை போன்றவர்கள் என்று வேதியர்களை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்த நான்முகன் எப்பொழுதும் வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பான் என்று புராணத்திலே பிரசித்தம். அவனை போன்றவர்கள் இந்த வேதியர்களும் என்று சொன்னால் அவன் வேதியர்களுக்கு உதாரண புருஷமாகிறான். மறையோன் என்றால் அவன் அயன். இன்னொரு பாசுரம், அன்றயனுமரன் செய்யுமனையவர்கள் நாங்கூர் என்று. இதுல இரண்டு உதாரண புருஷர்களை காண்பிக்கிறார். ஒன்று அயன், இரண்டாவது அரண் சேய். அரண் சேய், அரண் என்றால் சிவபெருமான், அவனுடைய சேய் என்றால் அவனுடைய புத்திரன். இங்கே சுப்பிரமணியன் என்கிற முருக கடவுள், அயன் என்கிறது பிரம்மா, அரண் சேய் என்பது முருகன் சுப்பிரமணியன். அவனுடைய பெயரை பாருங்கள், பிரம்மா என்கிற வருஷத்திலேயும் பிரம்ம என்கிற பதம் ஒளிந்திருக்கிறது, சுப்பிரமணியன் என்கிற பெயரிலேயும் பிரம்ம என்கிற பதம் இருக்கிறது. பிரம்ம என்கிற பதத்துக்கு வேதம் என்று அர்த்தம். வேதம் என்கிற பதத்தை தங்கள் பெயரின் பகுதியாக இரண்டு பேரும் கொண்டிருப்பது காரணம் இல்லாமல் இல்லை. இரண்டு பேருக்கும் பிரம்மண்யம் என்பது அதிகம். இன்னொரு பாசுரம், தங்கய தயனவனையத்திடமொழி மறையோர் நான்கைனன் நடுவுள் என்று. இங்கே பங்கயத்து அயன் அவன் அணைய என்கிறார். பங்கயத்து என்றால் தாமரை பூவிலே இருக்கிற, அயன் என்றால் பிரம்மா அவன் அணைய, அவன் போல இருக்கிறார்கள் இந்த நான்கையில் இருக்கிற வேதியர்கள். எதனாலே என்றால் திடமொழி மறையோர், திடமாக திருடமாக மொழிகின்ற வேதத்தை கொண்டிருப்பதாலே பிரம்மா ஓடிவர்களுக்கு சாமியம் வந்து விடுகிறது என்கிறார். இன்னொரு பாசுரத்திலே, திசை முகனையோர் என்ற இடத்திலே பிரம்மா நான்முகன் என்று சொல்லாமல் திசை முகன் என்று சொல்லுகிறார். திசை என்றாலே நாலு என்று அர்த்தம் என்று சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு முகமாக கொண்டிருப்பதாலே அவன் நான்முகன் மட்டுமன்றி திசை முகனும் கூட. இந்த ஆழ்வார் பாசுர வரிகளிலே எல்லாம் அன்று உலகம் படைத்தவன் என்றும், பங்கய தயனவன் என்றும், திசை முகன் என்றும் பதங்களை கவனிக்கிறோமே, படைப்பு கடவுள் தாமரை மீது இருக்கிற அயன் நான்முகன் என்று, இவையெல்லாம் ஒருவனையே குறிக்கின்றன. அவனை போல இருக்கிறார்களாம் அந்த ஊரில் இருக்கிற மறையவர்கள் அரிமேஜ விண்ணகரத்திலே. எந்த விதத்திலே ஒப்புமை என்பதை கூட பாடலிலேயே காண்கிறோம். வேதத்தை செல்வமாகவும் அழகாகவும் பொலிவாகவும் கொண்டிருப்பது என்று ஒரு விதம், ஏழு கேள்விகளும் இருப்பது இரண்டாம் விதம், பெரும் குணத்தோட இருப்பது மூன்றாம் விதம். இதிலே முதலாவது நமக்கு இப்போது அவசியம். நான்முகன் என்றும் மறை செல்வம் கொண்டிருப்பது போல, என்றும் என்றால் எக்காலத்திலும் வேதத்தை விடுவதே கிடையாது, அதுபோல இவர்கள் என்றும் மறையவர்கள் விளங்குகிறார்கள். சரி, வேறு ஊரில் எப்படி என்றால், பாங்கை என்ற ஊரிலும் இதே பெருமை. உவமையாக அயனை சொல்லும் பொழுது இரண்டாவது உவமையும் சேர்த்தாரங்கே அரஞ்சே என்ற சுப்பிரமணியனும். பெயரிலேயே வேத பெருமை தருகின்ற இரண்டு தேவர்களும் நாங்கையின் அந்தனருக்கு உவமை ஆகிறார்கள். அடுத்த வரியிலே உவமை பொருத்தத்துக்கான காரணத்தை வைக்கிறார். திடமொழி மறையோர் என்ற பதங்களிலே திடமா உறுதியா கவலை பாயாமல், சரியோ தப்போ என்று சந்தேகம் கலமும் சிறிதும் வராமல் ஓதுகிறார்கள். இதனால்
அயனுக்கு நிகராகிறார்களாம். எந்த அயன்? தங்கயத்து அயன். இந்த பூமறையும் இப்படி உயர்ந்த மாதிரியானவர்களுக்கு மறையவர்களுக்கு திருஷ்டாந்த பூதாகிறான். அவன் திசை முகன் ஆனாலும் திசையாமுகன், நாலு திசைகளிலும் திசைக்கு ஒன்றாக முகம் கொண்டதாலே திசை முகன் ஆனாலும், வேதம் போகும் போது நாமெல்லாம் வேற்றிடத்துக்கு பாய்ந்து திசைக்கிறோமே, அப்படி இல்லாமல் திசையா முகன் இவ்வாறாக பூமறையோன் உதாரண புருஷனாகிறான் மறையோர்களுக்கு. திருவாய்மொழியிலே கூட மனக்கொள் சீர் மூவாயினவர் மண் சிவனுமயனும் தானுமொப்பார்வாள் கணக்கொள் திண்மாட திரு செங்குன்றூரில் இரு சித்தாரதனுள் கண்டேனே. திரிமூர்த்திகளையும் உபமையாக்கிவிட்டார் இவர். எங்கே திரிமூர்த்திகள்? வன் சிவனும் அயனும் தானும் என்று சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று மூன்று பேரையும் சொல்லி ஒப்பார் வாழ், இந்த திரிமூர்த்திகளுக்கு ஒப்பானவர்கள் வாழ்கிறார்கள் இந்த திருச்செங்குன்றூர் திருக்கிற்றாறு என்கிற கேத்திரத்திலே என்கிறார். வேதத்தை பற்றி இங்கே வெளிப்படையாக பேசவில்லையே என்று நாம் விலகி போக வேண்டாம். மூவாயிரவர் என்ற எண்ணிக்கை, 3000 பேர் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்பது அந்த ஊரிலே இருக்கிற வேதியரை குறிப்பது. 3000 வேதியர்கள் வேதத்தின் மூலமாகத்தான் இங்கே ஒப்புகை திருமூர்த்தி சமங்கமான வேதியர்கள் என்று. பணியும் இந்த இடத்துல ஒரு பரிகாசம் கூட அடங்கி இருக்கிறது. பூமறையோன் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்கிறார் வேறொரு வியாக்கியாசி கோவைக்கு. அதில் ஆரம்பித்து அடுத்த வாரத்துக்கு போய்விடுவோம். இப்பொழுது இந்த வாரத்தில் சொன்ன 8 கருத்துகளையும் சுருக்கமாக ஒரு தடவை பார்த்துவிட்டு நிறுத்திக் கொண்டு விடுவோம். இந்த 8 கருத்துகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கிடையாது. முதல் கருத்து பூவன், இரண்டாவது மறையவர். இந்த 2 கருத்துகளும் எல்லா உரைகளிலும் இருப்பதாலே முதல் 2 கருத்துகள் முக்கியமானவை. அவன் பூவன் என்பதற்கு 2 காரணங்கள் சொன்னோம், அவன் மறையோன் என்பதற்கு 3 காரணங்கள் சொன்னோம். மறையோன் என்றால் பிரம்மா என்கிற பதநிஷ்பத்தியிலேயும் அது ஒத்து வருகிறது என்று சொன்னோம். மற்ற அர்த்தங்களையும் இப்பொழுது ஒரு முறை அசை போட்டு பார்ப்பதற்கு நிறுத்திக் கொள்வோம். பூவில் பிறந்தவர், பூவில் அமர்ந்தவர், மறை ஓடுபவர், முதன் முதலாக மறை கற்றவர், மறையை அறிந்தவர்களுக்குள்ளே சிறந்தவன் என்ற 5 பெருமைகளை பிரம்மா கொண்டிருக்கிறபடியாலே அவன் பூ மறையோன் எனப்படுகிறான். அதன் பிறகு பூ எனப்படும் மறை, பூ போலே காணும் மறை, பூஜைக்கு உதவும் மறை என்று பூ மறைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. அதற்கு பிறகு பிரம்மா என்பதற்கே மொழி பெயர்த்து மறையோன் என்று. அதற்கு பிறகு இவர் அழகான மறையை உடையவர், பொலிவு பெற்ற மறையை உடையவர், பழுக்காமல் பூத்த மறையை உடையவர் என்றெல்லாம் பூமறையோன் ஆகிறார். பூமறை பழுத்த மறை என்று பெருமைகள் மறைக்கு இருக்கின்றன. அதற்கடுத்து பூமியில் வந்த பிரம்மாவின் கதையை கேட்டு பூமறையோன் என்று ஒரு அர்த்தமும் சொன்னோம். இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தால் 10-12 கருத்துகள் வந்தன. பூமறையோன் என்ற ஒரே பதத்திலே இந்த கருத்துகளை நாம் கேட்டு அனுபவித்து விட்டோம். இன்றைக்கு அடுத்த வாரம் பாராயணத்தில் பணியுமையின் தினகர் என்பது பற்றி கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்